تُرْجَى شَفَاعَتُهُ لِكُلِّ هَوْلٍ مِنَ الْأَهْوَالِ مُقْتَحِمِ مَوْلَايَ صَلِّ وَسَلِّمْ دَائِمًا أَبَدًا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى اله وصحبه حسب الله اما بعد اوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله ففعلوا ما أمركم الله وانتهوا عما نهاكم الله قال الله سبحانه وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا صدق الله العلي العظيم قال نبينا عليه الصلاة والسلام إِنَّ لَكُمْ فِي كُلِّ جُمْعَةٍ حَجَّةٌ وَعُمْرَةٌ إِلَىٰ آخِرِ الْحَدِيثِ صَدَقَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ سلام عليك يا صاحب الوقت جبهتي تحت نعالكم أعوذ بحكم النيابة أنكم السلام على من اتبع الهدى السلام عليكم ورحمة الله تعالى وبركاته அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருநாமம் கொண்டு எனதுரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுனுடைய சாந்தியும் சமாதானமும் கண்களுக்கும் கல்வுக்கும் குளிர்ச்சியான சர்தாரி ரோஜகான் ஹாத்தமு நபியின் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா இதய வேந்தர் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான நாளை மறுமையில் யாருடைய கரத்தால் நீரதனினால் தாகம் எடுக்காதோ, யாருடைய கொடியின் கீழ் நிழல் பாறினால் வெயில் சுட்டரிக்காதோ, யாருடைய ஷபாத்தை கொண்டு மட்டுமே வெற்றி பெற முடியுமோ அப்படிப்பட்ட கண்மணி காருண்ய நபி அகிலத்தின் அருட்கொடை அன்னல பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அன்று முதல் இன்று வரை என்றென்றும் பின்பற்றி வருகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாகுவதாக ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ஜுமாவுடைய நன்னாளிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இல்லத்திலே நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறார். எப்படி இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்து அல்லாஹ் நம்மை சந்தைப்படுத்தினானோ அதே போல் நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை கொண்டு அல்லாஹ் நம்மை சந்தைப்படுத்தி அருள் புரிவானாக. நாளை மறுமையில் எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய பெற்றோர்மார்கள் மனைவி மக்கள் நம்மை பண்படுத்திய உஸ்தாதுமார்கள் அனைவரையும் பாதுகாத்து அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள் புரிவானாக. இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் காட்டித்தந்த வாழ்வை அவர்களுடைய திருப்திக்கு சொந்தமான வாழ்வை மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள் புரிவானாக. எல்லோருக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக. ஒவ்வொரு நாளும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள் புரிவானாக. நோய் இல்லாமல், கடன் இல்லாமல், மன சஞ்சலங்களோ வருத்தங்களோ இல்லாமல் வாழக்கூடிய மகிழ்ச்சியான வாழ்வை, இஹ்லாஸான வாழ்வை அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் நசீபாக்கி அருள் புரிவானாக. மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திரு கலிமாவை சொன்னவர்களாக அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையில் இது போன்ற இல்முடைய மஜ்லிஸிலோ அல்லது சஜிதாவிலோ நம்முடைய ரூஹுகள் பிரிவதற்கான வாய்ப்பை எல்லாம் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. பிறருடைய தேவைகளை உணர்ந்து அதை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்து அருள்வதோடு நம்மை சிறிய வயதில் கண்காணித்த, பரிவோடு பாசத்தோடு வளர்த்த நம்முடைய பெற்றோர்மார்களை அல்லாஹ் மறுமையில் மிகச் சிறந்தவர்களாக, கண்ணியமானவர்களாக ஆக்கி வைப்பானாக. நம் எல்லோருக்கும் அல்லாஹ் எல்லா வளங்களையும் நலன்களையும் நிரப்பமாக்கி தருவானாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு தான் வழங்கிய ஞானத்துகள் குறித்து பேசுகின்ற பொழுது ஃபல்லல்னா சிலரை சிலரை காட்டிலும் உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அந்த உயர்த்தப்பட்டவர்கள் சில சமயங்களில் செல்வங்களால் உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். செல்வமும் கொடுக்கப்பட்டு இஹ்லாஸான எண்ணமும் கொடுக்கப்பட்டு நல்ல அமல் செய்ய வேண்டும் என்ற அந்த ஆசையும் கொடுக்கப்பட்டவர்கள் நிறைய அமல் செய்கிறார்கள், நிறைய அமல் செய்கிறார்கள். அப்படித்தான் சஹாபாக்கள்ல சில பேர் இருந்தாங்க.
எப்படின்னு கேட்டா, அல்லாஹ் உங்களுக்கு நிறைய கொட்டி கொடுத்தான், அவர்கள் அந்த செல்வங்களை தங்களுக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டார்கள், மிதமிஞ்சி இருக்கக்கூடியவைகளை ஏழை எளிய மக்களுக்கு அள்ளி கொடுத்தார்கள், முடிந்த மட்டிலும் நன்மையான காரியங்களில் தங்களுடைய செல்வங்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அப்ப இயல்பா நமக்கு எப்படி ஒரு பொறாமை குணம் இருக்குதோ அதே மாதிரி சஹாபாக்கிட்ட ஒரு வகையான பொறாமை குணம் இருந்துச்சு. என்ன பொறாமை அப்படின்னு கேட்டோம்னா, அவங்க நிறைய நன்மை செய்யறாங்க, நாங்க ரொம்ப குறைவா நன்மை செய்யறோமே, நம்ம விட அவங்க சொர்க்கத்துல உயர்ந்த இடத்துக்கு போயிருவாங்களோ, நம்ம சொர்க்கத்துல கொஞ்சம் தாழ்ந்த இடத்துக்கு போயிருவோமோ அப்படிங்கிற ஒரு வகையான ஒரு வருத்தம், ஒரு வகையான அவர்கள் மீது உண்டான பொறாமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல குற்றச்சாட்டாக போய் நிற்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், சில மக்கள் இருக்கிறாங்க, அவங்க போர்க்களத்துல கலந்துக்கிறாங்க, குதிரைகளை கொடுக்கறாங்க, ஒட்டகங்களை கொடுக்கறாங்க, போராளிகளுக்கு தேவையான தடவாளங்களை அவங்க தர்றாங்க, அதுல அவங்களுக்கு நன்மை கிடைக்குது, செல்வங்கள் இருக்குது, ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்குகிறார்கள், அதில் அவர்களுக்கு நன்மை கிடைக்கிறது. அதே போல ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள், தேவை ஏற்பட்டால் உம்ராவிற்கு செல்கிறார்கள், நினைத்த போதெல்லாம் இந்த அமல்களை செய்கிறார்கள், அதில் எல்லாம் அவர்களுக்கு நன்மை கிடைக்கிறது. நாங்கள் எல்லாம் ஏழைகளாக இருக்கிறோம், நாங்கள் எல்லாம் ஏழைகளாக இருக்கிறோம், வாரி கொடுப்பதற்கு எங்களிடத்தில் ஒன்றுமில்லை, வாங்குவதற்கான கைகள் மட்டும்தான் எங்களிடத்தில் இருக்கிறது. ஹஜ் செய்வதற்கு ஆசை இருக்கிறது, உம்ரா செய்வதற்கு ஆசை இருக்கிறது, ஆனால் அதற்கான வசதி வாய்ப்புகள் எங்களிடத்தில் இல்லை, வசதி வாய்ப்புகள் இல்லை. இப்படி நிறைய ஏழையாக பிறந்ததால் நிறைய அமல்களை செய்ய முடியாமல் போய்விட்டதே, நாங்கள் சொர்க்கத்திற்கு தாமதமாக செல்லுவோமா அல்லது சொர்க்கத்திலே தாழ்ந்த சொர்க்கத்திற்கு சென்று விடுவோமா என்ற கவலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த சஹாபாக்கள் வைக்கின்ற பொழுது நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆறுதல் படுத்துகிறார்கள். ஆறுதல் படுத்திவிட்டு சொன்னார்கள், கவலைப்படாதீர்கள், லா தஹஸன், நீங்கள் கவலைப்படாதீர்கள். காரணம் என்னன்னா, நன்மையை கொடுப்பது அல்லாஹ். நன்மை யார் கொடுக்கிறா? நன்மையை கொடுப்பது அல்லாஹ். அல்லாஹ் தான் நன்மையை தரக்கூடியவன், ஹசானா அவன்கிட்ட இருக்குது, அவன் தான் நாடியவர்களுக்கு அள்ளி தருகிறான், தான் நாடியவர்களுக்கு அவன் கொடுக்கிறப்ப ஏன் கொடுத்தேன்னு யாராலும் கேட்க முடியாது. அதனால அல்லாஹ் உங்களுக்கு அந்த நன்மைகளை தருவான், நீங்களும் சில வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அதிகமாக தஸ்பீஹ் செய்யுங்கள், சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சுபஹானக்கல்லாஹும்ம அப்படிங்கிற மாதிரி தஸ்பீஹ்களை நீங்க நதியா செய்யுங்க, அது உங்களுக்கு அந்த நன்மைகளை பெற்றுத் தரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடையார்களே, இந்த ஹதீஸ் நமக்கு ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டுதலை தருகிறது. என்னன்னா, இது ஹஜ்ஜுடைய காலம், அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு ஹஜ்ஜுடைய பயணிகள் எல்லாம் ஹஜ்ஜுக்காக என்ன செய்யறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க, ஹஜ்ஜுக்காக போயிட்டு இருக்கிறாங்க. நீண்ட நாள் தேவை நிறைவேற்றி விட்ட சந்தோஷத்துல நிறைய ஆசையோடு பேராசையோடு அவர்கள் அந்த புனித மண்ணை தன்னுடைய கால்களை பதித்துக் கொண்டிருக்கிறார்கள், பாதங்களை பதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இங்க ஒரு கூட்டம் இருக்குது. எப்படிப்பட்ட அந்த கூட்டம்னு கேட்டோம்னா, ஹஜ்ஜுக்கு போக முடியாத அளவுக்கு உண்டான வறுமையில் வாழக்கூடிய கூட்டம், அதற்கான வசதிகள் இல்லாத கூட்டம். ஆனால் அந்த கவலை உள்ளத்திலே நிரம்பி வழிகிறது, நிரம்பி வழிகிறது. எந்த அளவுக்குன்னு கேட்டோம்னா, அவர்கள் ஹஜ்ஜுக்கு போய் அந்த நன்மையை பெற்றுக் கொண்டார்கள், இவங்க ஹஜ்ஜுக்கு போகாம கவலையிலேயே நன்மை பெற்றுக்குவாங்களோ அப்படின்னு சொல்லக்கூடிய கவலையில் இந்த சமூகத்தில் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்தி சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, உண்மையாவே உங்களுடைய உள்ளத்தில் அந்த கவலை இருக்குன்னா, உண்மையாவே உள்ளத்தில் அந்த கவலை இருக்குன்னா, இந்த உலகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறிய சிறிய சில அமல்கள் இருக்குது, அந்த அமல்கள் உங்களுக்கு ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மையை பெற்றுத்தரும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை அழுத்தமாக விளக்கிக் கொள்ள வேண்டும், மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். என்னன்னா, சரி அதை செஞ்சுட்டு பேசாம உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு உட்கார்ந்துடக்கூடாது. அது செஞ்சுட்டு பேசாம உட்காந்து நினைச்சு கூடாது, உட்காரக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு சமூகத்துல ஒரு ஒரு நம்பிக்கை என்னன்னா, அது யாரும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு ஹஜ்ஜுக்கெல்லாம் போகல, உம்ரா போயிட்டு வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ். இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, காபத்துல்லா இவரு பார்த்துட்டா காபத்துல்லா பரிசுத்தமாயிடுச்சுன்னு இவங்களுக்கு நினப்பு, இவங்களுக்கு ஒரு நினப்பு, உம்ரா போயிட்டு வந்தாச்சு அல்ஹம்துலில்லாஹ். உம்ரா இல்ல, உம்ரா யாரும் வேலை கடமை கிடையாது, அதை நல்லா மனசுல வச்சுக்கணும். உம்ரா அப்படிங்கறது ஆசையில் செய்யக்கூடிய ஒன்று, அவ்வளவுதான். உம்ரா அப்படிங்கிறது சுன்னத்தான உரமல், அவ்வளவுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செஞ்சாங்க ஒரு தடவை, சுன்னத் அவ்வளவுதான். ஆனா ஹஜ்ஜுங்கிறது ஃபரலு, உம்ரா ஆயிரம் தடவை செய்தாலும் ஃபரலான ஒரு ஹஜ்ஜுக்கு ஃபரலான நிலையில் அவர் செய்யாமல் விட்டால் அதற்கு ஈடாகாது. அதனால கவனிச்சுக்கணும். இப்ப என் மேல சொத்து வர்றேன், எங்கிட்ட நிறைய பணம் காசு இருக்குது, எங்கிட்ட வலு இருக்குது, ஆற்றல் இருக்குது, ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய அனைத்து வசதி வாய்ப்புகளும் இருந்து கொண்டு நான் உம்ரா செஞ்சிட்டேன் போதும் அப்படின்னு நான் நின்றேன்னா நான் பாவி, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் பாவி அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆயிரம் உம்ரா செஞ்சிருந்தாலும் சரிதான், ஆயிரம் உம்ரா செஞ்சிருந்தாலும் ஹஜ்ஜுக்கு ஈடாகாது. ஏன்னா ஹஜ்ஜுக்கான அனைத்து காரணங்களையும் அல்லாஹ் இவனுக்கு கொடுத்துட்டான்.
அந்த வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்திட்டான். ஏற்படுத்தினதுக்கு பின்னாடி ஹஜ்ஜ தடை செய்யக்கூடாது, அதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ஹஜ்ஜ் செய்ய முடியாதவர்களுக்கான சில வழிமுறைகளை நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரான். இப்ப உதாரணமா பெத்தவங்க இருப்பாங்க, சில வயசானவங்க இருக்கிறாங்க, சொல்ல கேட்டேன், அதனாலதான் இன்னைக்கு இந்த பயான். சில வயசானவங்க இருக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க, ஹஜ்ரத் ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசை, இப்ப என்னால சம்பாதிக்க முடியல, என் பையன் நல்லா இருக்கிறான் ஆனா என்னை ஹஜ்ஜுக்கு அனுப்ப மாட்டேங்கிறான், கேட்கவும் முடியல, என்னால சம்பாதிக்க முடியல, ஆனா ஆசை தீரமாட்டேது, என்ன செய்யுது ஹஜ்ரத்? அது மாதிரி கவலையோடு இருப்பவர்களுக்கு நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அமல்களை சொல்லி தர்றாங்க. அப்பா இந்த அமல்களை செய்ய அல்லாஹ் உனக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்துருவான். ஃபர்ஸ்ட் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ஜுக்கு போகணுங்கிற ஆசை உள்ளத்தில் நிரம்பி வழியட்டும் இஹ்லாஸோடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ஜுக்கு போகணுங்கிற ஆசை இஹ்லாஸோடு உள்ளத்தில் நிரம்பி வழியட்டும். உங்களுக்கு 1000 ஹஜ்ஜல்ல லட்சம் ஹஜ்ஜ் செஞ்ச நன்மைகளை அல்லாஹ் தந்து விடுவான். சில பேர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து அந்த நன்மை இல்லாம வருவாங்க. நான் போன வாரம் உங்கள்கிட்ட சொன்னேன், கடைசி ஞாபகம் இருக்கா, ஹசன் பஸ் ரஹமத்துல்லாஹி அவங்க சொன்னாங்கல்ல, எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் ஹஜ்ஜுக்கு வர்றாங்க, எல்லோருடைய ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை, எல்லோருடைய ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இஹ்லாஸ் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா அவர் போனாரு வந்தாரு அவ்வளவுதான, தவிர ஹஜ்ஜு செய்யல. அவர் உலகத்துல ஹாஜின் போடலாம், அல்ல ஹாஜின் போட்டுக்கலாம், என்ன வேணா போட்டுக்கலாம், ஆனால ஹஜ் செய்த நன்மை எப்பொழுது கிடைக்கும்? கல்புல இஹ்லாஸ் இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். இஹ்லாஸ் இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். லட்சக்கணக்கில் பணத்தை கட்டினேன், பல சிரமங்களுக்கு மத்தியில நான் போனேன், இங்க போறப்ப பல சிரமம், அங்க அரபா மைதானத்துல சிரமம், முஜிதலிபால சிரமம், கல்லறியக்கூடிய இடத்துல சிரமம், ஜம்ஜம் தண்ணி குடிக்கிறதுல சிரமம், ஹஜ்ல சோத தொடர்றதுல சிரமம், இப்படி எல்லா சிரமங்களையும் அனுபவித்தேன். போயிட்டு வந்து பத்திரிகையில பேர் எழுதுறப்ப அல் ஹாஜ்னு போடல, நான் சண்டைக்கு நிக்கிறேன், என்ன எப்படி நீ ஹஜ்னு ஹாஜின்னு போடாம இருந்த, நான் 10 லட்சம் செலவழிச்சிருக்கிறேன் இவன் சொன்னா இவன் ஹாஜி அல்ல. ஏன்? இவன் பத்திரிகையில பேர் போடுறதுக்காக போட்டு வந்திருக்கான், அவ்வளவுதான். இவன்கிட்ட அல்லாஹ்க்கு எந்த விதமான அந்தஸ்தும் மரியாதையே கிடையாது. இவனுக்கு மரியாதையும் அந்தஸ்தும் கிடையாது. ஆனா இன்னைக்கு சமூகத்துல நிறைய அப்படி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் ஹஜ் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், அந்த ஆசை உள்ளத்தில் நிரம்பி வழிகிறது, வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பாக அவர் கண்டிப்பாக ஹஜ் செய்வார், ஆனால் வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் அந்த நியத்திற்கு அல்லாஹ் ஹஜ் செய்த நன்மையை தந்து விடுகிறான். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் நமக்கு அந்த கபூலியத்தை, அந்த நியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அல்லாத நீயத்தை அல்லா தந்துரு. அதை மறுபடியும் சொல்றேன், நீயத்தோட நின்றக்கூடாது. ஏன்னா நிறைய இன்ஷா அல்லாக்கள் அப்படித்தான் நம்மகிட்ட வருது. இன்ஷா அல்லா நிறைய சொல்றோம்ல, அது அமல அது மாதிரி நீயத்தோட நின்றக்கூடாது. நீயத்து மனசுல நிரம்பி வழியினும் வாய்ப்பு கிடைத்தால் ஹஜ்ஜு செய்வேன், வாய்ப்பு கிடைத்தால் ஹஜ்ஜு செய்வேன், அந்த நீயத்து நம்மகிட்ட இருக்கணும். வச்சுக்கலாமா இன்ஷா அல்லா, நீயத்து வைக்கலாமா இன்ஷா அல்லா. அதே மாதிரி ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடாதீங்க ஹஜ்ஜ, வாய்ப்பு இல்லாம போயிடும். அல்லா நம்ம எல்லோரையும் பாதுகாத்தல் புரிவானாக. அதிரத் அந்த காரணம், அதிரத் இந்த காரணம், 1000 காரணம் இங்க சொல்லலாம். அல்லாட்ட ஒருவேளை செய்யாம போயிட்டா ஒரு காரணம் சொல்ல முடியாது, அல்லா ஏத்துக்க மாட்டான், அல்லா நம்ம பாதுகாப்பானா. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன, நல்ல நீயத்து இருக்கணும், நல்ல நீயத்து இருக்கணும். ரெண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரொம்ப இலகுவா சொன்னாங்க, ரொம்ப ரொம்ப இலகுவா. ஆனா இன்னைக்கு அந்த ஹஜ்ஜுக்கு யாருமே பிரயாசப்படுறதே இல்லை, பிரயாசப்படுறதே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஹஜ் செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்னலக்கும் ஃபில் ஜும்ஆதி, ஜும்மாவில் உங்களுக்கு ஹஜ்ஜு உம்ராவுடைய நன்மை இருக்குன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு ஜும்மாவிலும், ஒவ்வொரு பீக்குள்ளி ஜும்மாத்தில், ஒவ்வொரு ஜும்மாவிலும் உங்களுக்கு ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மை கிடைக்குன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க சஹாபாக்கள், இப்படியா? ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு வாரமும் ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்குமா? ஒவ்வொரு வாரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் கிடைக்கும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டுமே சொன்னாங்க, ஒவ்வொரு வாரமும் கிடைக்கும். எப்ப? எப்பொழுது ஜும்மாவுடைய தொழுகைக்காக நீ விரைந்து பள்ளிவாசலுக்கு வருகிறாயோ அப்பொழுது ஹஜ்ஜு செய்த நன்மை கிடைக்கும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபர்ஸ்ட் யார் பள்ளிவாசலுக்கு வர்றாங்களோ, விரைந்து யார் வருகிறார்களோ, பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி பள்ளிவாசல்ல வந்து யார் உட்கார்றாங்களோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிறைய நன்மைகளில் மிக முக்கியமான ஒரு நன்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் ஹஜீரு இலல் ஜும்ஆ, ஜும்ஆ தொழுகைக்காக விரைவாக ஒரு மனிதர் வந்தால் ஹஜ்ஜத்து, அவருடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாகும், அவருக்கு ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மை வழங்கப்படும். நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து உம்ராவுடைய நன்மை சொன்னாங்க, அது சொன்னா நமக்கு சங்கடமா இருக்கு, சொல்றதுக்கு சங்கடமா இருக்கு. என்னன்னா, இன்னைக்கு பெரும்பாலும் சாதாரண நாட்கள்ல அசர் தொழுகைக்கு ஒரு 20 பேர் 30 பேர் வர்றாங்கன்னா ஜும்மா நாளைக்கு அதுல பாதிதான் வருவாங்க. இது எல்லா ஊர்லயும் எல்லா பள்ளிவாசலையும் உள்ள நிலைமை தான் இல்லையா? இன்னைக்கு கூட்டம் லேட்டா எண்ணி பாருங்க, திரும்பி பாருங்க, 10 நிமிஷம் கழிச்சு உள்ள வர்றதுக்கு இடம் இருக்கா? ஆனா அசர்ல பசுக்கு ஆள் இருக்கா? ஜும்மாவில இடம் இருக்காது, அசர்ல சொல்லுங்களேன், அசர்ல ஆள் இருக்காது.
அசல் ஆள் இருக்கா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்திலாவு இன்திவாருல் அஸ்ரி உம்ரதுன். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அஸ்ரி எதிர்பார்த்து காத்திருந்து அஸ்ர் தொழுகைக்கு யாரு ஜும்மா முடிச்சிட்டு அஸ்ர் தொழுகை எதிர்பார்த்து காத்திருந்து யார் வர்றாங்களோ அவங்களுக்கு உம்ரா செய்த நன்மையை நான் தர்றேன் அப்படின்னு அல்லாஹு சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாக்கலாமா? இன்னைக்கு எத்தனை பேர் உம்ராக்கு வர்றீங்க? இது காசு இல்ல, 70,000 80,000 பக்கத்துல ரூம்பு தமிழ்நாடு சாப்பாடு எந்த விளம்பரம் கிடையாது. ஒரு சாதாரண வார்த்தை, அசருக்கு எதிர்பார்த்து காத்திருந்து அசர் தொழுகைக்கு வந்தா உம்ராவுடைய நன்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ஜுடைய நன்மை எதுல? நேரத்துல ஜும்மாக்கு வந்தா ஹஜ்ஜுடைய நன்மை, அசரை எதிர்பார்த்து காத்திருந்து அசர் தொழுகைக்கு வந்தா உம்ராவுடைய நன்மை. நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார வாரம் ஹஜ்ஜு செய்த நன்மையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்தியா சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் துஆ உதரப்ப சொன்னேன், ஒவ்வொரு நாளும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய வாய்ப்பு. சில பேர் யோசிச்சிருப்பீங்க, வருஷத்துக்கு சில பேர் ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க, லட்சக்கணக்கான ஹஜ் எப்படா இவர் செஞ்சாரு, லட்சக்கணக்கான வருஷம் இருந்தா தானே அந்த ஹஜ் செய்ய முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஐந்து நேர தொழுகைக்கு எந்த மனிதன் வீட்டில் உது செய்து விட்டு நடந்து பள்ளி வாசலுக்கு வருகிறாரோ, பக்கத்தில் இருந்தா, ரொம்ப தூரமா இருந்தா இஸ்லாம் உங்களுக்கு சிரமத்தை தரா. அதே மனசுல வச்சுக்கோங்க, இஸ்லாம் இன்றைக்கும் மனிதர்களுடைய சிரமத்தை கொண்டு வளரக்கூடிய மார்க்கம் அல்ல, மனிதர்களுடைய சிரமத்தை அடிப்படையாக வைத்த மார்க்கம் அல்ல இஸ்லாம். மனிதர்களுக்கு எல்லா வகையான சலுகையும் தருது. சல்லல்லாஹு சொன்னாங்க, மன் ஹரஜ மின் பைத்திஹி முத்தஹிரன், வீட்டில வுது செஞ்சுட்டு வீட்டிலிருந்து நடந்து பள்ளிவாசலுக்கு ஒவ்வொரு பரலாக்கப்பட்ட தொழுகைக்காக யார் எந்த மனிதர் பள்ளிவாசலுக்கு வருகிறாரோ அப்படி வந்தால் ஒவ்வொரு நேர தொழுகைக்கும் அவருக்கு நன்மை. எந்த நன்மை? ஹஜ்ஜுடைய நன்மை தரப்படும் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ஜுடைய நன்மை தரும் எப்ப? ஒவ்வொரு நாளும் ஹஜ்ஜுடைய நன்மை, ஒவ்வொரு நாளும் ஹஜ்ஜுடைய நன்மை, ஒவ்வொரு வாரமும் ஹஜ்ஜுடைய நன்மை. நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தான். அது மாதிரி பழைய அசலுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு பெரும்பாலும் நான் அடிக்கடி சொல்றதா, நீங்க எது நினைச்சாலும் பரவாயில்ல, மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன் நான், இந்த தொழுகை முடிச்ச உடனே கப்புன்னு எந்திரிச்சு ஓடுறதுன்னு ஒரு சில பேர் இருக்கிறான். தன்னுடைய தேவைகளை முன்வைத்து போனால் அது அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் தான். நான் அவங்களை பத்தி எந்த வார்த்தையும் சொல்ல விரும்பல, ஏன்னா எனக்கு அந்த தேவை இல்லை. எந்த தேவையும் இல்லாமல் எழுந்து போபவர்களை நினைத்து குறையாக சொல்லல, வருத்தத்தோடு சொல்றேன். என்ன வருத்தம்? பெரிய நன்மையை அவர்கள் இழக்கிறார்களே அப்படிங்கிற வருத்தம் தான் மனசுல. பெரிய நன்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த மனிதன் பரலான தொழுகையை தொழுது விட்டு, எந்த மனிதன் பரலான தொழுகையை தொழுது விட்டு அப்படியே அமர்ந்து அந்த தொழுகைக்கு பின்னால் சுன்னத்தாக்கப்பட்ட அந்த தஸ்பீஹாத்துகளை ஓதுவாரோ அவருக்கு ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மையை அல்லாஹு தருகிறான். நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரே ஒரு ஷர்த்து தான், என்ன? சலாம் கொடுத்துட்டு அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த அமல் செய்யணும். இல்ல ஹஸ்ரத், என்னால உட்கார முடியல, கால் வலிக்குது. அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ்வுக்குள்ள விஷயம், அதான் கலையில இல்ல, என்னால உட்கார முடியும், இருந்தாலும் நான் எந்திரிச்சு அங்கிட்டு போவேன். அப்ப அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்காது, நன்மைகளுக்கு கிடைக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன? பரலான தொழுகை, தொழுகை முடித்ததற்கு பின்னால் நம்ம ஓதுறோம் பாத்தீங்களா தஸ்பீஹாத்துகள், இந்த தஸ்பீஹாத்துகளை யார் ஓதுகிறார்களோ, அதிலும் குறிப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ தனியா எடுத்து சொன்னாங்க, என்னன்னா, எந்த மனிதன் சுபுஹுடைய தொழுகைக்கு வருகிறான், சுபுகுடைய தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வர, மன் ஹரஜ மின் பைத்திஹி இலல் மஸ்ஜிதி முஸல்லிய சுபுஹி, சுபுஹு தொழுகையை நியத் துவைத்தவனாக பள்ளிவாசலுக்கு வர்றான், வந்து தொழுது முடிச்சிட்டு சும்மா யதுகுருல்லாஹ், சலாத்துக்கு பின்னாடி அவர் சில திக்ருகளை செய்கிறார், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், இது மாதிரி திக்ருகளை செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் ஹஜ்ஜு செய்த உம்ரா செய்த நன்மையை அல்லாஹ் தருகிறான். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொல்றாங்க, இந்த ஹதீஸ சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ஜத்தின் வ உம்ரத்தின் தாம்மத்தின் தாம்மத்தின் தாம்மத்தின், மூணு தடவை தாம்மன் அப்படின்னு சொன்னாங்க. தாம் அப்படின்னா பரிபூர்ணம் அப்படின்னு அர்த்தம், தாம் என்னது? பரிபூர்ணம் அர்த்தம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பரிபூர்ணமா எந்த குறையும் இல்லாம ஹஜ் செஞ்சா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை இந்த தொழுகையில, சுபுஹ் தொழுகையில, ஒவ்வொரு நேர தொழுகையிலையும் அவர் தஸ்பீஹ் ஓதினால் தொழுகைக்கு நடந்து வந்தால் அந்த நன்மையை பெற்றுக்கொள்வார். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஃபஜ்ர் தொழுகைக்கு ஒருத்தர் வர, ஃபஜ்ரிலே பாருங்க எத்தனை நன்மை, தொழுகைக்கு வந்தா ஹஜ்ஜுடைய நன்மை, உம்ராவுடைய நன்மை.
தொழுதுட்டு உட்கார்ந்து தஸ்பீக ஓதனா ஹஜ்ஜுடைய நன்மை உம்ராவுடைய நன்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவதா சொல்றாங்க. இன்னைக்கு பெரும்பாலும் பாதி பேர் இதுல இதை மிஸ் ஆயிடுவாங்க. எப்படின்னா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒருத்தர் வர்றாரு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகிறாரு, தொழுக முடிச்சுட்டு ஏற்குறதா அல்லாஹ் திக்ர் செய்கிறாரு, அதுக்கடுத்து சல்லலாம் சொன்னாங்க, அதுக்கு பின்னாடி உட்கார்ந்து அல்லாஹ் ரசூலை பற்றிய ஷரியத்தினுடைய கல்வியை கற்றுக்கொண்டால் சுபுகு பயான். வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நீளமா சொல்றேன்னு யோசிக்க வேண்டாம். சுபுகுக்கு பின்னாடி பயானுடைய மஜ்லிஸ்ல உட்கார்ந்து ஒன்னு சொல்றது அல்லது கேட்கறது. இந்த மஜ்லிஸில் ஒரு மனிதன் அமர்ந்தால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மை கிடைக்கும்னு சொன்னாங்க. சல்லல்லாஹு எவ்வளவு பெரிய பாக்கியம். நமக்கு இதெல்லாம் ஹஜ் உம்ராவே தெரியறது இல்லை. நமக்கெல்லாம் ஹஜ்ன்னா நேரம் அங்க போனாதான் ஹஜ், பெரும்பாலும் அங்க போனா. அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப இலகுவா சொன்னாங்க, நீங்க வந்தா ஹஜ்ஜுடைய நன்மை, உட்கார்ந்து தஸ்பி ஓதனா ஹஜ்ஜுடைய நன்மை, நீங்க எதுவுமே செய்யல பேசுற பயான கேட்டா ஹஜ்ஜுடைய நன்மை சொல்லலாம் சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா உட்காருங்க, இஷ்ராக்குடைய நேரம் வந்துடும், சூரியன் உதயமாயி ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கழிச்சு ஒரு 2-4 ரகாத் இஷ்ராக்குடைய தொழுகை தொழுதுட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ரகாத்துக்கு அல்லாஹ் ஹஜ்ஜுடைய நன்மையை தர்றான், 2வது 2 ரகாத்துக்கு அல்லாஹ் உம்ராவுடைய நன்மையை தர்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகை வந்து ஒரு 1.5 மணி நேரம் உட்கார்ந்து 2-4 ரகாத்து தொழுது, மொத்தம் 8 ரகாத்து, சுன்னத் 2, ஃபஜ்ருடைய ஃபர்ல் 2, இஷ்ராக்குடைய சுன்னத் 2, 2-4, மொத்தம் 8 ரகாத்து நீங்க தொழுதுட்டு வீட்டுக்கு போறப்ப 1 மணி நேரத்துல 4 ஹஜ் 4 உம்ரா செய்த நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரி முஸ்லிம் கூட நிறைய ஹதீஸ் கிதாபுகள்ல உண்டு. வாய்ப்பை பயன்படுத்தலாமா? இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு பலகீனமா இருக்கு பாத்தீங்களா, இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு பலகீனமா இருக்கா. அல்லாஹ் கபூல் செய்வாள். அப்ப ஹஜ்ஜுடைய நன்மையை பெற்று தரக்கூடிய அமல்கள் இது ரொம்ப முக்கியமான அமல். இதெல்லாம் ரொம்ப இலகுவான அமல். நம்ம கொஞ்சம் முயற்சி செஞ்சா அல்லாஹ் தந்துருவோம். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏழை எளிய மக்களுக்கான உதவிகள் நீங்கள் செய்தால் உங்களுக்கு ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் சொன்னாங்க. ஹசன் ரதி அல்லாஹு தலாவுங்க தவாஃப் செஞ்சுட்டு ஒரு முக்கியமான தேவை அர்ஜென்ட், நீங்க வந்து இவர்த்த சொன்னீங்க கொஞ்சம் வேலை நடக்கும், கொஞ்சம் வந்துட்டு போங்களேன் அப்படிங்கிறார். ஹசன் ரதி அல்லாஹு தஆலா சரி நீங்க முன்னாடி போங்க, நான் அப்படின்னு தன்னுடைய ஜாமான்களை எடுத்து நினைச்சாரு கிடப்புறாரு. அப்படி போறப்ப உதவி கேட்டாரல்ல அவர் மேல பொறாமப்பட்ட ஒரு மனுஷன் ஹசன் ரதி அல்லாஹு தஆலா கிட்ட வந்து சொல்றாங்க, சில சமயங்கள்ல பொறாமப்படுறவங்க நல்லவனா தான் வருவான், நினைச்சு நல்லவன மாதிரியே வருவான் வந்து சொன்னான், தவாஃப் எவ்வளவு பெரிய அமலு, அதை விட்டுட்டு இவருக்கு போய் உதவி செய்ய போறீங்களே நீங்க. சம்பவம் சரித்திரம் நிறைய கிதாபுல பதிவு செய்யப்படுது. அந்த பொறாமக்காரன் கேட்கிறான், என்ன எவ்வளவு பெரிய அமலு தவாஃப், அதை விட்டுட்டு நீங்க இவனுக்கு போய் உதவி செய்ய போறீங்களே அப்படிங்கிறப்ப நான் எப்படி உதவி செய்யாம இருப்பேன். ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க, நான் எப்படி உதவி செய்யாம இருப்பேன். நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன, மன் ரஹப ஃபி அம்ரிஹி லி அஹீஹில் முஸ்லிம், தன்னுடைய முஸ்லிமான ஒரு சகோதரனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக யார் செல்கிறாரோ அப்படி சென்று அவர் பேசி ஃபகுதியத் லஹு ஹாஜத்துஹு, அவருடைய தேவையை அவர் நிறைவேற்றி தந்துவிட்டால் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒருவேளை தேவை நிறைவேறிச்சுனா நிறைவேற்றப்படவில்லை என்றாலும் தேவை நிறைவேற்றப்பட்டால் ஹஜ்ஜுடைய நன்மை ஒருவேளை நிறைவேற்றப்படலை அப்படின்னு சொன்னா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே மறுபடியும் சொல்றாங்க, உலம் யகுதி ஹாஜத்துஹு, தேவை நிறைவேறலையா, க உம்ரத்தின் உம்ரா செஞ்ச நன்மையை உனக்கு தந்துருவான். எப்படி பார்த்தாலும் நீ போனா உனக்கு நன்மை சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ போனா போது தேவையை நிறைவேறு, முஸ்லிமுடைய தேவை நிறைவேற்று உனக்கு நன்மை கிடைக்கும் சொன்னாங்
யூசுப் ரஹ்மத்துல்லா, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லா, மாலிக் ரஹ்மத்துல்லா, நாற்பெருக்கு இமாம்கள், புகாரி முஸ்லீம் இவங்க எல்லாமே எங்க போய் நிப்பாங்கன்னா இப்னு முபாரக் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட தான் நிப்பாங்க. அவர்தான் உஸ்தாதுல் அசாஃபி தான், உஸ்தாதுமார்களுக்கெல்லாம் அபூ தாவூத் உஸ்தாத். அவங்களுடைய உஸ்தாதட்ட ஓதனவங்க தான் புகாரி முஸ்லீம் அபூ தாவூத் எல்லாமே ஹதீஸ்களை வல்லுநராக இருக்கட்டும், ஃபிக்ஹ் உடையவர் எல்லாமே அங்கதான் போய் ஜாயின் பண்ணுவாங்க.
இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். இஹ்யாவுல்உம்மத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சரித்திர சான்று இது. நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வர்றாங்க. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. கனவுல வர்றாங்க, வந்து சொன்னாங்க இந்த வருஷம் நிறைய பேர் ஹஜ்ஜு செஞ்சாங்க, ஆனா பெரும்பாலான அவர்களுடைய ஹஜ்ஜு அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், மறுத்துட்டான். அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், மறுத்துட்டான். ஏன்னா நீயத் இஹ்லாஸ் சரியில்லை, அதனால அல்லாஹ் விட்டுட்டான். அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், ஹஜ்ஜை மறுத்துட்டான். ஆனா ஒருவரை ஏற்றுக்கொண்டான், அவருக்கு பகரமாக அவருடைய பரக்கத்தை கொண்டு எல்லோருக்கும் ஹஜ்ஜுடைய நன்மையை தந்து விட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல வந்து இப்னு முபாரக் இதை சொல்றாங்க. இது இஹ்யாவுல் உம்மத்தில் பதிவு செய்யப்பட்ட வரலாற்று சான்று. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவர் இப்படி இப்படிலாம் இருப்பாரு, என்னென்ன அடையாளத்தோடு இருப்பாரு, இந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைஞ்சாங்க. இப்போ எந்திரிக்கிறாரு, எந்திரிச்சு ஒரே யோசனை, ஒருத்தரை வச்சு அல்லாஹ் எல்லாத்துடைய ஹஜ்ஜை நிறைவேற்றிட்டாங்க, யார் அந்த பெரிய பாக்கியவன், அவரை போய் பார்க்கணுமே அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, இவனும் பாரதியில் போய் தேடி போறாங்க. அங்கிட்டு போறாங்க, எல்லாம் பல இடங்கள்ல தேடுறாங்க, தேடி கடைசியாக ஒரு இடத்த கண்டுபிடிச்சு அங்கே பார்த்துட்டாங்க. அங்கே அவர் இருக்கிறார், போயிட்டாரு. போய் எல்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப அல்லாஹ் பெரிய பாக்கியம், அல்லாஹ் உங்களை தந்துட்டான், அந்த வருஷம் ஹஜ்ஜு செஞ்சீங்க, அல்லாஹ் உங்களுடைய ஹஜ்ஜை கபூல் செஞ்சுட்டான் அப்படின்னு பூவாக இருந்தவன் சுப செய்தி சொல்றாங்க. நீங்க உங்க ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக அவர் சொல்றாரு, நான் இப்ப ஹஜ்ஜுக்கு போனேன், நான் ஹஜ்ஜுக்கே போகலையே அப்படிங்கிறார். நான் ஹஜ்ஜுக்கே போகலையே அப்படிங்கிறார். இல்லையே, நீங்க ஹஜ்ஜுக்கு போனீங்க இந்த வருஷம், நல்லா ஞாபகப்படுத்துங்க அப்படிங்கிறாரு. இல்ல இல்ல, நான் ஹஜ்ஜுக்கு போகல. அப்ப இவர் சொல்றாரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்தாங்க, இப்படி இப்படிலாம் சொன்னாங்க, உங்களை கொண்டு அல்லாஹ் மற்றவர்களுடைய ஹஜ்ஜை கபூல் செய்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அவங்க போய் சொல்ல மாட்டாங்க, நீங்க உண்மை சொல்லுங்க. சொன்னாரு, நான் ஹஜ்ஜுக்கு போகல, ஆனா ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசை எனக்கு ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு மேல, 20 வருஷத்துக்கு மேல நான் ஹஜ்ஜுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வைக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறேன், பணம் சேர்த்து வச்சேன். அல்ஹம்துலில்லாஹ், இந்த தடவை ஹஜ்ஜுக்கு போன முடிவாயிடுச்சு, இந்த தடவை ஹஜ்ஜுக்கு போன முடிவு செஞ்சுட்டேன். ஹஜ்ஜுக்கு போறதுக்கு நான் எல்லா காரியங்களையும் சகலத்தையும் ஏற்பாடு செய்து விட்டு ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி என்னுடைய நண்பரை சந்திக்கலாம், ஹஜ்ஜுக்கு பயணம் சொல்ல போவாங்கல்ல, அப்படி மாதிரி பயணம் சொல்ல போயிட்டு வரலாம். இப்ப அதெல்லாம் விதத்துல சேர்த்துட்டாங்க, பயணம் சொல்றதெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, விதத்துல சேர்த்துட்டாங்க. கையில் வந்து அதுக்குள்ள போனா வேற மாதிரி போயிட்டு தலைப்பு. அப்ப இவர் என்ன செய்யறாரு, இவர் என்ன சொல்றாரு, நான் வந்து பயணம் சொல்றதுக்காக என்னுடைய நண்பர்கிட்ட போனேன். நானு அப்படி நண்பர்கிட்ட போறப்ப அவர் தண்ணி கொடுத்துட்டு வாங்க போலான்னு கூப்பிடுறாரு. நண்பர் வீட்டில் கறி சமைக்கிற வாசை எனக்கு நல்லா தெரியுது, நண்பர் எனக்கு இந்த சாப்பாட்டை தருவார்னு நினைச்சேன். ஆனால் வெறும் தண்ணியை கொடுத்து வெளியே கூப்பிடுறாரு. உரிமையான நண்பர் தானே, என்னப்பா நீ கறி சமைச்சிருக்கிற, நீ உள்ள கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிற, வாசை இங்கே அடிக்குது அப்படின்னு நான் கேட்குறேன். அவர் சொன்ன, இல்லை இல்லை, அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது வாங்க அப்படின்னு சொல்லி என்னை இழுத்துட்டு போயிட்டார். கொஞ்சம் தூரம் வெளியில் போயிட்டு அமைதியாக உட்காந்துட்டு கண்ணில் தண்ணியோட சொன்னாரப்பா, கண்ணில் தண்ணியோட சொல்றாரு, ரொம்ப வறுமையில நான் இருக்கிறேன், ரொம்ப ரொம்ப சிரமத்தில் நான் இருக்கிறேன். இன்னும் 2-3 நாள் போச்சுன்னா என்னுடைய பிள்ளைகள் மௌத்தாயிருவாங்க, சாப்பிடாம பட்டினியில பசியில மௌத்தாயிருவாங்க. அப்படிப்பட்ட வறுமையில நான் இருக்கிறேன், என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் போயிட்டு இருக்கிறப்ப ஒரு கழுதை ஒன்று கீழே செத்து கிடந்தது. யாருக்கும் தெரியாம அந்த கழுதையை கொண்டு வந்து அறுத்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கிறோம் நாங்க. நிர்பந்தமான சூழலில் ஹராம் கூட ஹலாலாகும் இல்ல, அந்த அடிப்படையில் அந்த ஹராம் நிர்பந்தமாக இருக்கக்கூடிய எங்களுக்கு ஹலாலாகி விட்டது. ஆனா நீ அப்படி இல்லை, உனக்கு அது ஹராம், அதனாலதான் உனக்கு நான் தரல அப்படின்னு அவர் சொல்றப்ப இந்த நண்பர் அழுகிறார். அழுகத்தே சொன்னாரு, உனக்கு கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு ஹஜ்ஜுக்கு போகிறதுக்காக வச்சிருந்த அந்த காசு இருக்குல்ல, அதை அப்படியே மொத்தமா கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. ஹஜ்ஜுக்கு போகல, கொடுத்துட்டு ஹஜ்ஜுக்கு போகல. ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான், அவருடைய நீயத்தை அல்லாஹ் கபூல் செய்தான், அவருடைய அந்த செயலை அல்லாஹ் கபூல் செய்தான். அல்லாஹ் எந்த அளவுக்கு கபூல் செஞ்சான் அப்படின்னா, அவர் ஹஜ்ஜுக்கு போகல, ஹஜ்ஜுடைய நன்மையை மட்டும் அல்லாஹ் தரல, இவரை கொண்டு இந்த வருடம் ஹஜ்ஜு செய்த எல்லோருக்கும் கபூலியத்தை அல்லாஹ் தந்து விட்டான். எல்லோருக்கும் கபூலியத்தை அல்லாஹ் தந்துட்டான். அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம், பிறருக்கு உதவி செய்வது சில சமயங்களில் மிக உயர்ந்த நன்மைகளை பெற்றுத்தரும், மிக உயர்ந்த நன்மைகளை பெற்றுத்தரும். இன்னைக்கு சமூகத்துல எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு சமூகத்துல சில பேர் இருக்கிறாங்க, சொல்லுவாங்க பெருமையா சொல்றாங்களா அல்லது இஹ்லாஸா சொல்றாங்களா, அவங்களுக்கும் அல்லாஹ்க்குள்ள விஷயம், நான் குறையா சொல்லல, ஆனா வருத்தத்தோடு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, சொல்லுவாங்க ஹஸ்ரத், 25 வருஷமாச்சு, ஒவ்வொரு வருடமும் ரமலான் நான் உம்ரா செய்து கொடுக்கிறேன், ஒவ்வொரு வருஷம் ரமலான் உம்ரா செஞ்சிருந்துச்சு. ஆனா நான் நிஜமா கேட்டதை சொல்றேன் உங்கள்கிட்ட, அதே குடும்பத்தை சார்ந்தவர் ஜகாத்துடைய நிதிக்காக பள்ளிவாசல்களில் வந்து நிற்பதை நான் பார்த்திருக்கேன். அதே குடும்பத்தை சார்ந்தவர், இன்னும் சொல்ல போனா ரத்த பந்தத்தில் உள்ளவர். இவர் சொல்றாரு, வருஷ வருஷம் நான் உம்ரா போறேன், ஹஜ்ரத் ரம்ஜான்ல 30 நாளும் அங்கதான் இருப்பேன், குறைஞ்சபட்சம் கடைசி 10 நாள் ஏத்திக்கா ஹரம் ஷரீஃப்ல ஹஜ்ரத், ஹரம் ஷரீஃப்ல ஹஜ்ரத். ஆனா அந்த கடைசி 10 நாள் அவருடைய சொந்தத்துல
சில பேர் இருக்கிறாங்க, பள்ளிவாசல் பள்ளிவாசலாக சுத்துறாங்க. இவர் பள்ளிவாசலே கதின்னு கிடக்கிறாரல்ல, ஆனா அவருடைய சொந்தத்துல சில பேர் பள்ளிவாசல் பள்ளிவாசலா சுத்துறாங்களே, இது என்ன முரண்? இது விளங்கலையே நமக்கு சமூகத்துல, இது எனக்கு விளங்கவே மாட்டேங்குது. ஒருவேளை நான் சிந்திக்கிறது எதுவும் தப்பு இருக்கான்னு தெரியல எனக்கு. சொல்றாங்க சில சமயங்கள், அதற்கு நான் இத்தனை ஹஜ் செஞ்சுட்டேன், இத்தனை ஹஜ் செஞ்சுட்டேன், இந்த வருஷம் போட்டிருக்கிறேன் ஹஜ்ஜுக்கு போயிடும், அதுல தொடர்ந்து ஹஜ்ஜுக்கு போயிட்டே இருக்கணும் அதற்கு எனக்கு ஆசை. ஒரு ஹஜ்ஜு தாங்க உங்க மேல பறந்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய காலத்துல இருக்கிறப்ப ஒரு சஹாபி கேட்டாங்க, வருஷம் வருஷம் ஹஜ்ஜு செய்யணுமா? இல்ல இல்ல, ஒரு தடவை பறந்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டாவது செய்யறது நஃபில், ரெண்டாவது செய்யறது என்னங்க சுன்னத்தோட கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு தடவை ஹஜ்ஜு செய்யல, ஒரு தடவை ஹஜ்ஜு செஞ்சாங்க. அப்ப ஒரு தடவை ஃபர்து, இரண்டாவது தடவை செய்வது நஃபில் தான், சுன்னத்து கூட கிடையாது. அப்படிங்கிறப்ப நஃபிலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்துல எவ்வளவு பேர் தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதில் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கையில காசு இருக்குது, போவதற்கான சூழல் இருக்கு, எல்லாம் இருந்தும் அவர் ஹஜ்ஜு செய்யல. அல்லாஹ் ஹஜ்ஜுடைய நன்மையை கொடுத்தான், இவர் ஹஜ்ஜு செஞ்சிட்டாரு. ஆனாலும் தொடர்ந்து இப்படி செஞ்சா சமூகம் என்ன ஆகுறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சமூகம் முஸ்லீம்களுடைய தேவைகளை நிறைவேற்றுங்க, முஸ்லீம்களுடைய தேவையை நிறைவேற்றுங்க. அது பெரிய அமல், அது மிகப்பெரிய அமல், அது மிகப்பெரிய அமல். அது குறிப்பா ஏழை குமரர்கள் அவர்களுடைய தேவைகள், பள்ளிக்காக கல்விக்காக வரக்கூடியவர்கள் அவர்களுடைய இன்னைக்கு சமூகத்துல ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நான் பல தடவை சொல்லிட்டு இருக்கிறேன், கல்வி இன்னைக்கு சமூகத்துல எவ்வளவு முக்கியம். அந்த கல்வியை காசு இல்லைங்கிற ஒரே காரணத்திற்காக விட்டுட்டாங்க அப்படின்னா யாருக்கு தான் நஷ்டம்? சமூகத்துக்கு தானே நஷ்டம். இவர் நூறு ஹஜ் செஞ்சு என்ன நன்மை? ஒரு ஹஜ் செஞ்சா பதினோடைய நன்மை, அடுத்தடுத்த ஹஜ்ஜுக்கு என்ன நன்மை? என்ன நன்மை ஒன்னும் தெரியல எனக்கு. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நாம ஹஜ் செய்யறது நம்ம மேல கடமையாகிறப்ப ஹஜ் செஞ்சு முடிச்சுக்குவோம், ஹஜ் செஞ்சு முடிச்சுக்குவோம். இன்னைக்கு கவர்மெண்ட்ல போடுறோம் அஞ்சு வருஷத்தோட தான் வரணும்னு, அவன் போடுற அளவுக்கு இன்னைக்கு மக்கள் அவ்வளவு போய் மன்றான். திருப்பி 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 பிறருக்கு வாய்ப்பு கொடுங்க, பிறருடைய வாழ்க்கைக்கு வாய்ப்பு கொடுங்க, வாழ்க்கைக்கு வாய்ப்பு கொடுங்க. இன்னைக்கு கூட நம்முடைய மஹல்லாவை சார்ந்த ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நம்ம டாக்டர் படிக்கிறதுக்காக ஒரு பெண்மணி லெட்டர் கொடுத்துருக்கிறாங்க, 10 லட்சம் ரூபா தேவைப்படுது. எழுதுனாங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நல்ல சிறந்த மருத்துவராக, மருத்துவ படிப்புக்காக கொடுத்துருக்கிறாங்க. எக்ஸாம் எழுத முடியாம இருக்கிறாங்க, 10 லட்சம் ரூபா கட்டினா போதும் இன்ஷா அல்லாஹ் அவர் எக்ஸாம் எழுதிடுவார். 10 லட்சம் ரூபாயில வந்து நிக்கிது. அவங்க தகப்பனார் இறந்தவங்க, ஒரு அனாதை எதீம் சொல்லலாம். எத்தீமை பார்த்தாவே நன்மை சொன்னாங்க, தலையை தடவனா கையில படக்கூடிய ரோமங்கள் எத்தனையோ அத்தனை நன்மைகள் கிடைக்கும் சொல்லலாம் சொன்னாங்க. எத்தீமுக்கு செய்யறது ரொம்ப பெரிய பாக்கியம், ரொம்ப பெரிய பாக்கியம். நல்ல ரேங்க், நல்ல படிச்சு ரேங்க் ஹோல்டர், ஃபர்ஸ்ட் ரேங்க்ல செகண்ட்ல இருக்கிறாங்க அவங்க. அவங்கள நம்ம தூக்கி விட்டு அந்த சமூகத்துக்காக அவங்க வருவாங்க, சமூகத்துக்காக வருவாங்க. 10 லட்சங்கிறது சமூகத்துல பெரிய காசா? 10 லட்சங்கிறது ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு அங்க உள்ள செலவுகளை முடிச்சுட்டு வரது 10 பக்கமாட்டேங்கிறாரு சில பேர் இருக்கா. 3வது ஹஜ்ஜு 4வது ஹஜ்ஜு 10வது ஹஜ்ஜுக்கு போறாரு, 10 லட்சம் 10 லேங்கிறார். ஆனா இந்த 10 லட்சம் இங்க போறப்ப என்ன ஆகுது? இந்த சமூகத்திற்கான ஒரு சிறந்த மருத்துவர் கிடைக்கிறார், இந்த சமூகத்திற்கான ஒரு சிறந்த கல்வியாளர் கிடைக்கிறார், சமூகத்தினுடைய ஒரு மிகச்சிறந்த ஆளுமை ஒன்று கிடைக்கிறது. அதையும் நம்ம கவனத்துல வைக்கணும். நம்முடைய காசுகளை நாம என்ன செய்யணும்? நன்மைகளுக்காகவும் செலவு செய்யணும். அதுக்குத்தான் நன்மை, இதுக்கு நன்மை இல்லைன்னு இல்ல, சில சமயங்கள்ல அதை விட இதை நன்மை அதிகமாக இருக்கும், அதை விட இதனுடைய நன்மை அதிகமாக இருக்கும். நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய தேவையை நிறைவேற்றுவது ஹஜ்ஜு செய்வதை விட அருமையான நன்மை, அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பயானுடைய மஜ்லிஸ்களை நிறைய கலந்துக்கோங்க, இல்முடைய மஜ்லிஸ் ஹஜ்ஜுடைய நன்மையை தரும்னு சொன்னாங்க. இப்படி நிறைய இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்ல சுருக்கமாக ஞாபகத்தில் வையுங்கள், ஐநேர தொழுகையை சரியான முறையில் தொழுதால், தொழுகைக்கு பின்னால் நாம் அமர்ந்து தஸ்பீஹாத்துகளை ஓதினால், மார்க்கத்தை அறிந்து கொண்டால், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தால், இவைகள் எல்லாம் நாம் ஹஜ்ஜு செய்யாமலேயே ஹஜ்ஜுடைய நன்மைகளை நிரப்பமாக பரிபூர்ணமாக பெற்றுத்தரும். நபிகள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், இந்த நன்மைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கில் புரிவானாக. அதையும் தாண்டி காபத்துல்லாஹவை நேரடியாக பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கில் தந்தல் புரிவானாக. எல்லோரும் மரணிக்கின்ற பொழுது ஹாஜிகளாக மரணிக்க வேண்டும், உண்மை ஹாஜிகளாக மரணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் தருவதோடு வாழுகின்ற காலத்தில் எல்லா மக்களுக்கும் பயன் தரக்கூடியவர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கியர்கள் புரிவானாக. ஆமீன் வா ஆஃபிர் தாவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.